शरदिन्दु सुंदर रुचि चेतसि चेतसि सामे ग्राम देवी रुचि अपहृत्य चेतसि तमस्तत सामे ग्राम देवी अपरिमितम अर्थानखिलं प्रकाशयतु. संततम अर्थान अखिलान प्रकाशयतु। டெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணிடுறேன். கலகாந்தரி கலகாந்தரித்தால இருக்கும் இது இல்லையா, வந்து ஆரம்பிக்கணும். ஆமா சோ கலகாந்தரிதாயாக லக்ஷண உதாரணே பிரணய பிரார்த்தனா லட்சணம் சீலம். சாகித்ய தர்ப்பணி பணிதம் நான் படிச்சுன்னு வந்துட்டுமா? ஆமா ஆமா திடீர்னு படிச்சிருவேல் நீங்க நான் கொஞ்சம் சரி அந்த பிரணய இதை மட்டும் படிங்க போறோம் நீங்க அந்த மீன்ஸ் இந்த சாடுகாரபி அது ஏன்னா அது பிரிச்சு பிரிச்சு படிக்கும் போது ப்ராப்ளம் வருது நீங்க. ஓகே ஓகே ஐ வில் டு தட். சோ அந்த முதல்ல கலகாந்தரிதாவினுடைய லட்சணம் சாடுகாரமபி பிராணநாதம் ரோஷாத் அபாஸ்ய யா பஷ்சாத்தாபம் அவாப்னோதி கலகாந்தரிதா து சா. சோ யா நாயிகா, எந்த ஒரு நாயிகாவானவள் சாட்டுகாரம் அபி, சாட்டுனா பிரியமான வாக்கியங்களை பேசுகின்றவன். சோ ரொம்ப ஒரு பிரியமான வாக்கியத்தை பேசி அனுநயம் பண்றவன், ஒரு என்ன இது பண்றதுக்கு அவனை தாஜா பண்றது. சோ இந்த தாஜா பண்றதுங்கிறது தான் வந்து சாட்டுகாரம்ங்கிறது. சோ ரொம்ப பிரியமான வார்த்தைகளை பேசி அவளை வந்து சாந்தனப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய பிராணநாதம் நாயகன் பிரியனை கூட ரோஷாது கோபத்தினால் அபாஸ்ய பகிஷ்கிருத்திய அவனை வந்து விளக்கிட்டு அவனை போன அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பஷ்சாதாபம் பண்றவள் தான் தரிதா. சோ அதுக்கப்புறம் அவன் அனுதாபம் அவளுக்கு. அந்த கலகாந்தரிதாங்கிற வேர்டுக்கு வியுற்பத்தி எப்படின்னா கலகேன அந்தரிதா, அந்தரிதான வியவஹிதா, அவளுக்கும் பிரியனுக்கும் உண்டான ஒரு இது நடுவுல இடைவெளி வந்துருது. கலகேன சண்டையினால் இடைவெளி ஏற்படுத்தியவளான நாயிக்காவுக்கு அந்த அவஸ்தைக்கு கலகாந்தரிதான்னு பேரு. உதாரணம் வந்து நோ சாட்டு ஸ்ரவணம் கிருதம் நச்ச திருஷா ஹாரஹா அந்திகே வீக்ஷிதா காந்தஸ்ய பிரிய ஹேதவோ ஹேதவஹ நிஜ ஸ்கி வச வாசஹ அபி தூரீகிருதாஹ பாதாந்தே வினிபத்ய தக்ஷணம் அசௌ கச்சன் மயா மூடயா பாணிப்யாம் அவருத்ய ஹந்த சஹசா கண்டே கதம் ந அர்ப்பிதஹ. அவன் பல இனிமையான வார்த்தைகள் சொல்றச்சே நாயிகா. அந்த நாயிகா வந்து சகிட்ட சொல்லிட்டு இருக்கா இத. She is reflecting on what she did when அவன் வந்தப்போ நீ ஏன் வந்து கோபத்தினால வந்து இவ தள்ளிட்டா அதுக்கப்புறம் பஷ்சாத்தாபம் பண்றா, நான் ஏன் அவனை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கல அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை தன்னுடைய தோழியிடம் சொல்றா. நோ சாட்டு ஸ்ரவணம் கிருதம், சாட்டு சாட்டு வாக்கியங்களினுடைய ஸ்ரவணம் கேட்பதே ந கிருதம், நோ கிருதம்னாலும் ந கிருதம் அதை நான் செய்யவில்லை. அவன் பிரியமா பேசி நான் இது பண்றதுக்காக அனுநயம் பண்றதுக்கு நான் கேட்கல. நஜ திருஷா ஹாரஹா அந்திகே ஹாரஹா வீக்ஷிதா, ஹாரஹானா மாலை, ஒரு மாலை வந்து இது பாரு நான் உனக்கு இந்த கிஃப்ட் தரேன் நீ வந்து என்கிட்ட கோச்சுக்காத அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு மாலைய வந்து கிஃப்டா கொடுத்துருக்கான் பிரசாதத்துக்காக. சோ ஹாரஹா அந்திகே ஹாரஹா அபி திருஷான வீக்ஷிதா, கண்ணால கூட நான் பார்க்கல அந்த மாலையானது என்னால் கண்ணால் கூட பார்க்கப்படவில்லை, பக்கத்தில் இருக்கக்கூடியதாக இருந்து காந்தஸ்ய பிரிய ஹேதவஹ நிஜசகி வாசஹ அபி தூரீகிருதாஹ. காந்தஸ்ய பிரிய ஹேதவஹ, காந்தன் பிரியனுடைய பிரிய ஹேதவஹ அவனுக்கு இன்பமுற ஒரு சில வாக்கியங்கள் இருக்குமோ இல்லையோ சந்தோஷத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சுத்தி இருக்கிற சகி எல்லாம் கேட்பான். சோ முதல்ல அவன் ட்ரை பண்ணா அவன் பேச்ச கேட்கல, அதுக்கப்புறம் அவன் மாலை கொடுத்தா நீ வந்து இதை பார்த்தாவது சந்தோஷப்படுவியோன்னு அதையும் நான் பார்க்கறேன். பக்கத்துல நிறைய சகிகள் இருந்தா அந்த சகிகளுடைய வார்த்தைகளையும் தூரீகிருதாக அதையும் நான் விளக்கிக்கிறேன். அந்த நீஜ சகி வாசகா அது எப்படி இருந்ததுன்னா காந்தசிய பிரிய ஹேதவா, பிரியனுக்கு ஒரு சந்தோஷத்தை காரணமாக இருக்கும் இருக்கக்கூடிய நிஜ சகி வாசகா தன்னுடைய சகியினுடைய உபதேச வாக்கியங்களும் தூரீகிருதாக விளக்கப்பட்டன. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், பாதாந்தே விரிபத்திய
தட்சணம் அசௌ கச்சன் பாதாந்தே வினிபத்திய அவன் வந்து நேர காலிலையும் விழுந்தான் என்ன பிரசாதனம் பண்றதுக்காக அப்படியும் கச்சன் அப்படி ஒரு க்ஷணம் விழுந்துட்டு அதுக்கப்புறம் தட்சணமேவ கச்சன் மயா நிராகிருதா சோ இல்ல கச்சன் மயா மூடையா பாணிபியாம் அவருத்திய கதம் ந கிருதான்னு கேக்குறான் புத்தியே இல்லாத என்னால கதம் ஏன் கண்டேன அர்ப்பிதா பாணிபியாம் அவருத்திய என்னுடைய ரெண்டு கைகளால அந்த க்ஷணமாவது நான் வந்து அவனை புடிச்சு அப்பா பண்ண ஒரு ஸ்லோகம் யதாமமா தாத்த பாதம் போட்டிருக்கிறது நெக்ஸ்ட் வந்து விப்ரலப்தா விப்ரலப்தானுடைய லக்ஷணம் அண்ட் இதுல வந்து அனுநயந்தம் காந்தம் பகிஷ்கிருத்திய அனுதப்தா இயம் நாயிகா கலகாந்தரிதா அப்படின்னு அந்த செக்ஷனோட கடைசியில போட்டிருக்காரு லாஸ்ட் சென்டென்ஸ் அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா அனுநயந்தம் சாந்தோனப்படும் அனுநயந்தம் காந்தம் பகிஷ்கிருத்திய அவனை விளக்கிட்டும் அனுதப்தா அப்படின்னா பஷ்டாத்தாபமோட இருக்கக்கூடியவள் அவன் கலகாந்தரிதா இப்ப நெக்ஸ்ட் வந்து விப்ரலப்தா டெஃபினிஷன் அது என்ன பிரியஹா கிருத்வோ பிரிய கிருத்வாபி சங்கேதம் ஆயாதி சந்நிதிம் விப்ரலப்தாது சாக்ஞேயா நிதாந்தம் அவமானிதா சோ விப்ரலப்தாங்கிறச்சே பிரியன் என்ன பண்ணிருக்கான்னா சங்கேதம் கிருத்வா வரேன்னு சொல்லி ஒரு மீட்டிங் பாயிண்ட் கொடுத்திருக்கான் சொல்லிருக்கான் ஆனா என்ன ஆயாதி சந்நிதிம் அவன் தன்னுடைய பக்கத்துல வரவில்லை அப்ப சா அந்த பெண்ணானவள் நிதாந்தம் அவமானிதா மிகவும் அவமானத்துக்கு உட்பட்டவளாக ஆகிவிட்டாள் அப்படிப்பட்டவதான் விப்ரலப்தா சோ டிஃபரன்ஸ் விரகோத்கண்டிதாக்கும் விப்ரலப்தாக்கும் கன்ஃபியூஷன் வரும் அதன் வந்து கரெக்டா நோட் பண்ணிட்டு இருந்தோம் விப்ரலப்தாங்கிறச்சு ஷி ஹஸ் பீன் டோட்டலி இக்னோர்டு அப்படின்னு அவன் வரவே இல்லை ஏதோ காரியத்தினால வரலன்னு இல்ல அவமானிதா அவமானம் செய்யப்பட்டவளாக ஆயிடுறா அல்லது விப்ரலப்தாங்கிற அர்த்தத்துக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா வஞ்சிதான்னு ஒரு அர்த்தம் வஞ்சிதா ஏமாற்றப்பட்டு விட்டாள் பிரதாரிதா வஞ்சிதா இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன உத்திஷ்ட தூதி யாமோ யாத்தா சோ அத பிரிச்சுக்கிறது எப்படின்னா உத்திஷ்ட தூதி கமா அதுக்கப்புறம் யாமஹ கமா அப்புறம் யாமோ யாத்தா அது ஒண்ணு ததாபி ந ஆயாத்தா அது இன்னொன்னு பரமபி ஜீவேத் ஜீவன தஸ்யாஹ சரியா இது என்ன சொல்றாங்க சங்கேதஸ்தானம் ஆகத்திய சிரப்பிரதீக்ஷா அனந்தரம் சோ ஒரு சங்கேதஸ்தானம் அவன் கொடுத்துருக்கான் நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல மீட் பண்ணலாம்னு அவள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா தன்னுடைய தூதியோட ஏன்னா அந்த மெசஞ்சர் யாரு வந்து சொல்லிருக்காளோ இந்த இடத்துல மீட் பண்ணலாம்னு அவளும் கூட அவளையும் கூட்டிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க சோ தூதி தம்பி ஐதர் சகி ஆர் சம்வன் ஆல்சோ இந்த இடத்துல சகின்னு எடுத்துக்கலாம் சோ இந்த தூதியிட்ட அவன் சொல்றா இந்த பேரு அவன் இன்னும் வர காணும் ரொம்ப நொந்து போயிட்டா இவ கிண்ணாயா உத்திஷ்டேந்திரினி யாமஹ நம்ம கிளம்பலாம் யாமஹுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு ஒரு ஜாமம்னு சொல்றோம் இல்லையோ ராத்திரி அதுக்கு யாமஹான்னு ஒரு டைம் ஒரு யாமம் அது பிரஹராஹ அது ஒரு கால அவதினு பேரு சோ யாமஹா யாதஹ ஒரு ஜாமம் ஆயிடுத்து ததாபி ந ஆயாதஹ அப்படியும் அந்த வல்லபஹா பிரியனானவன் வரவில்லை இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணி இங்க ஏதாவது பிரயோஜனமோ அத பரமபி இதுக்கு அப்புறமும்
எந்த ஒரு பெண்ணானவள் அந்த யாதஹ பரம்னு இருக்கும் இல்லையோ அந்த இடத்துல வந்து யா அதஹ பரம் அபி அப்படிங்கறது அர்த்தம் அது பிரிச்சுக்கிறது இதற்கு பிறகும் கூட ஒரு அவன் வரலன்னா இதுக்கப்புறமும் கூட யா ஜீவேத்து எவள் உயிருடன் இருக்கிறாளோ தஸ்யாக ஜீவனாதா பவேது அதாவது தான் வந்து கண்டிப்பா நிச்சயமா வந்து அவளுக்கு ரொம்ப துக்கத்தை பொறுத்துக்க முடியல இதுக்கப்புறம் அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால அவளுடைய மன்மத அவஸ்தா ஜாஸ்தியா போய் அவ கட்டாயம் வந்து உயிரை விட்டுடுவோ தன்னை பத்தி சொல்லிக்கிறான் இந்த நாயிகா அதனால இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சுட்டு எவள் ஒருவள் உயிரோட இருக்காளோ அவளுக்குதான் இவன் பிராணநாதனா ஆவானே தவிர சத்தியமா வந்து எனக்கு பிராணநாதனா இருக்க முடியாது ஏன்னா அர்த்தம் அதப்பரம் யா ஜீவேது இதற்கு பிறகும் எவள் உயிருடன் இருக்கிறாளோ அவளுக்குத்தான் இவன் தஸ்யாக அவளுக்குதான் ஜீவநாதா பவேது இவன் பிராணேஸ்வரனாக இருக்க முடியும் என்னது மம அதீராயாக எனக்கு தீரத்துவம் கிடையாது எனக்கு தைரியம் கிடையாது உயிருடன் இருப்பதற்கு துஸ்ஸஹ காமவேதனையா ந அதப்பரமஹம் ஜீவாமி சஜமே ந பவேத் என்னால இருக்க முடியாது அவன் என்னோடதாகவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இல்ல இந்த ஆர்யா விருத்தம் இந்த ஸ்லோகம் உத்திஷ்ட தூதி யாமோ யாமோ யாதஸ் ததாபி நான் ஆயாதகாங்கிற இடத்துல எதுக்கு உங்களுக்கு ஆர்யா விருத்தத்தினுடைய லட்சணம் வேற கொடுத்திருக்கா உங்களோட மெட்டீரியல்ல அது என்னன்னா அது ஒரு தடவை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த இடத்துல சோ எஸ் யாஃப் பாதே பிரதம் ஒரு நிமிஷம் எஸ் யாஃப் பாதே பிரதமே துவாதச மாத்ரா இது துவாதச மாத்ராங்கிறது எப்படின்னா அந்த ஊங்கிறது ஹ்ரஸ்வமா இருந்தது பின்னாடி வந்து ஒரு இதுவா இருந்தது சம்யுக்தாட்சரம் இருந்ததுன்னா இட் இஸ் கவுண்டட் அஸ் ரெண்டு மாத்திரை ஆமா இல்லையா ஆமா சோ அந்த இடத்துல ஊக்கு வந்து ரெண்டு மாத்திரை அதே ஈ உத்திஷ்ட ஈக்கு வந்து ரெண்டு மாத்திரை அதுக்கப்புறம் அதுக்கு ஒரே ஒரு மாத்திரை தான் அஞ்சு ஆயிடுது தூதியில வந்து மூணு பிளஸ் ஒன்னு அஞ்சு பிளஸ் மூணு உங்களுக்கு எட்டு ஆயிடுது அதுக்கப்புறம் நாலு அது பன்னெண்டு சோ இப்படி நம்ம கவுண்ட் பண்ணிட்டே போனோம்னா உங்களுக்கு ஆர்யா விருத்தத்தினுடைய லட்சணம் எப்படின்னா பன்னெண்டு முதல் பாதத்திலயும் மூணாவது பாதத்திலயும் ரெண்டாவதுலயும் ரெண்டாவதுல வந்து பதினெட்டு நாலாவது பாதத்துல பதினஞ்சு இதுதான் ஆர்யாவுடைய லட்சணம் அப்படின்னு எதுக்கு சொல்லிருக்காரு தெரியல இருந்துட்டு போட்டோம் அடுத்தது வந்து புரோஷித பர்த்திருக்கா புரோஷித பர்த்திருக்காங்கிறவள் என்னன்னா கணவன் வந்து வெளியூருக்கு போயிருக்கான் சோ இவ வந்து அந்த இது இருக்கே அதாவது மேக சந்தேஷம் பூரா உங்களுக்கு புரோஷித்த படுத்திருக்காதான் அதுல இருந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கா கணவன் கூட இல்ல கணவன் ஏதோ காரிய வசாத்து அவன் போயிருக்கான் ஐதர் காரிய வசாத்து இந்த இடத்துல சாப்ப வசாத்துன்னு எடுத்துப்போம் சம்திங் ஹஸ் அவன் டெஃபினட் அதுல வேற இன் வருவானா மாட்டானாங்கிறது ப்ராப்ளம் இல்லை கண்டிப்பா வருவான் ஆனா அந்த டைம் அவதி ஒன் இயர்க்கு அவன் வெளியூர் போயிருக்கான் அப்படிங்கிறது இல்ல நாலு மாசத்துக்கு அவன் பிசினஸ்க்கு வெளில போயிட்டு வந்திருக்கான் அந்த ஒரு ஒரு விரகத்துல இருக்கக்கூடிய பெண்ணனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு புரோஷித பர்த்திருக்கான் சோ உஷிதம்னா வெளியில தங்கக்கூடியவன் அர்த்தம் சோ வெளியில தங்கக்கூடிய ஒரு பர்த்தா யாருக்கு இருக்காளோ புரோஷிதஹா விதேசம் கதஹா பர்த்தா எஸ்யாஹா சா அவதான் புரோஷிதம் இருக்கா டெஃபினிஷன் என்ன நானா காரிய வசாத் யஸ்யாஹ தூரதேசம் கத தேசம் கத பதிஹி சா மனோபவது கார்த்தா பவேத் புரோஷித பத்ருகா சோ நானா காரிய வசாத் பலவிதமான காரியங்களால அந்த நானா காரிய வசாத்துக்கு என்ன கொடுத்திருக்காரு வித்யா தன அர்ஜன பரநியோகாதி நிமித்தாது
வித்தைக்காக போயிருக்கலாம் அல்லது தன ஆர்ஜனம் பைசா சம்பாதிக்கிறதுக்கு. இந்த மூணாவது வெரைட்டி வந்து பரநியோகம், இன்னொருவருடைய கட்டாயத்தின் பேர். அதுக்குதான் வந்து ஆதி பதத்தினால நம்ம வந்து சாபம் எல்லாம் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும். அதனால தூரதேசம் கதா சென்றிருக்கிறவன், மனோபவ துக்கார்த்தா, மனோபவ மனோபவங்கிறது காமன் மன்மதன், மனோ மன்மதனுடைய துக்கத்தினால ஆர்த்தா பீடிக்கப்பட்டவள். காமன் கொடுக்கக்கூடிய ஒரு துக்கத்தினால் பீடிக்கப்பட்டதாக இருக்கும் நாயிக்காதான் உத்தரமேகம் காடோத்கண்டாம் குருஷு திவசேஷு ஏஷு கச்சத்சு பாலாம் ஜாதாம் மன்யே சிசிரமதிதாம் பத்மினீம் வா அன்யரூபம். அன்யரூபம் அவ எப்படி இருப்போங்கிறத அந்த மேகத்திட்ட யக்ஷன் டிஸ்கிரைப் பண்றான். தாம் ஜானீதாக, அவளை நீ தெரிஞ்சுக்கோ. எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, மே த்விதீயம் ஜீவிதம் இதி தாம் ஜானீதாக, எனக்கு வந்து இரண்டாவது உசுருன்னு அவளை நீ வந்து தெரிஞ்சுக்கோ. என்ன போலவே அவ my second life மாதிரி அவதான். என்னோட பிசிக்கல் பாடியில இருக்கிற ஒரு லைஃப் ஒண்ணு, என்னோட இன்னொரு லைஃப் வந்து அவளுடைய அவதான் எனக்கு இன்னொரு லைஃப் மாதிரி. அவ போயிட்டார்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு அர்த்தம். சோ தாம் மே ஜீவிதம் த்விதீயம் இது ஜானீதாக, அந்த தாமுக்கு தான் பாக்கி எல்லாமே அட்ஜெக்டிவா போடுது. அவளை அறிந்து கொள், அவள் எப்படிப்பட்டவள். ஃபர்ஸ்ட் பரிமித கதாம், பரிமித கதாமங்கிறச்சு இந்த ஒரு நிமிஷம் இது வந்து குபேர சாபனால சாபத்தினால எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் போயிருக்கு, அது உங்களுக்கு தெரியும், அதனால அத சொல்ல வேண்டாம். இந்த இடத்துல வந்து சஹச்சரே மயி தூரே பூதே ஏகாம் சக்கரவாக்கியம் இவ, பரிமித கதாம்னு குறைவாக பேசக்கூடியவள், மித பாஷினியும்னு அர்த்தம், குறைச்சல பேசுறவ. நான் வெளியூர் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து என்ன காரணத்தினால அவ பரிமித கதாம் அதெல்லாம் சொல்லணும். அதனால ரெண்டாவது லைன முதல்ல வந்து அர்த்தம் புரிஞ்சுருவோம். சஹச்சரே மயி, அவரோட கூட எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நான், பூரே பூதே சதி எங்கே தள்ளி போயிடும், ஏகாம் ஏகாகினியின் தனிமையாக இருக்கக்கூடிய சக்கரவாக்கி இவ, சக்கரவாக்க பட்சியை போல் இருக்கக்கூடியவள் ஸ்திதாம் இருக்கும் அந்த பரிமித கதாம். சோ தனியா இருக்கிறதுனால யார்கிட்டயும் அவளுக்கு பேசவும் பிடிக்காது. ஏதாவது ஒரு சந்தோஷமா இருக்கிறச்சேதான் நாலு பேரோட பேசணும்னு தோணும், துக்கமா இருக்கிறச்சே அவாவா தே வில் கோ இன்டு ஒன் ஷெல். அந்த மாதிரி இவ வந்து பரிமித கதாம், ரொம்ப அளவுடன் பேசக்கூடியவளாக இருக்கும் தாம் அவளை, என்னுடைய த்விதீயம் ஜீவிதம் இது ஜானியாக அப்படின்னு தெரிஞ்சுக்கோ, அவளை ஜானீதாக அப்படிங்கிற. அதுக்கப்புறம் இப்ப எப்படி அவளுடைய அந்த அந்த விரக வர்ணனை, எப்படி கழிக்கிறா திவசத்தை தவிக்கிறவா அப்படி. சோ இது வரைக்கும் இருந்தது என்னன்னா, நானா காரிய வசாது தூரம் தூரதேசம் கதா பதிஹிக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் வந்துருத்தோம். அடுத்ததுல வந்து மனோபவ துக்க ஆர்த்தாங்கிறது இருக்கு, அதனுடைய லட்சணம் எப்படி சமன்வயம் ஆறுதுன்னா ரெண்டாவது லைன்ல தெரியுது. அவ எப்படி வந்து விரகத்தினால காமனுடைய ஒரு துக்கத்தினால பீடிக்கப்பட்டவளாக இருக்கா அப்படின்னா, குருஷு திவசேஷு காட உத்கண்ட, குருஷு திவசேஷு ஏஷு கச்சத்சு, இந்த ரொம்ப குருஷுங்கிறச்சு விரகத்தினால ரொம்பவும் நீண்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாட்கள், கச்சத்சு செல்கின்ற பொழுது, இந்த நாட்கள் ரொம்பவும் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஹெவின்னா என்ன, இங்க ஹெவி இல்ல, குருங்கிறச்சு நீண்டு இருக்கிற மாதிரி இருக்கு, நீண்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த நாட்கள் செல்கின்ற பொழுது, கச்சத்சு சத்சு காட உத்கண்டாம், உத்கண்டா மிகவும் ஒரு ஏக்கத்துடன் கூடினவள். அப்புறம்
சிஷிர் தாம் பாலாம் அந்த சின்ன இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவ, அதனாலதான் அவளோட நினைப்புலயே இருந்துட்டு சாபம் கொடுத்தான் இல்லையா. அதனால தாம் பாலாம் அப்படின்னா தருணி, யௌவனத்துல இருக்கக்கூடிய அந்த பெண். சிஷிர மதிதாம் பத்மினீம் இவ அந்யரூபாம் ஜாதாம், இவ டோட்டலா அப்படியே வந்து மெலிஞ்சு போய் அவளை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாதபடிக்கு ஒரு அந்ய ரூபம் வேறு ஒரு ரூபம் கொண்டவளாக போல் ஜாதாம் ஆனவளாக இது போன நான் நினைக்கிறேங்கிற மன்னியே. அது பாக்குறதுக்கு எப்படின்னா இந்த சிஷிர மதிதாம் பனியில் துவண்டு போயிருக்கும் பத்மினி தாமரை கொடியை போல் இருப்போம், குளிர்ல குளிர்ல ஆமா நல்ல படிச்சுன்னு வெயில் வர்றச்சு அப்படியே மலரும் மலரும், வேற குளிர் வந்துடுத்துன்னா அந்த தாமரப்பூ கொடி வந்து அப்படியே துவண்டு போயிடும், அதுல வந்து அப்படியே துவண்டு போய் இருக்கக்கூடியவளாக அந்ய ரூபம் அப்படியே ரொம்ப மெலிந்து வேற ஒரு உருவம் கொண்டவளாக அந்ய ரூபாமங்கிறச்சு என்னன்னே என்னால சொல்ல முடியல, அப்படி அப்ரத்யஜ்ஞான ரூபாம்னு எடுத்துக்கலாம், தட் இஸ் அன்ரெகனைசபிள் ஃபார்ம் அந்த மாதிரி ஆயிட்டாவு. இதுல கரெக்டா வந்து உங்களுக்கு நானா காரியவசாத்து தூரதேசம் கதகா பதிகையும் சொல்லிட்டாரு, மனோபவதுக்கார்த்தாவையும் சொல்லிட்டாரு இந்த இடத்துல ரெண்டு சரியா புரோஷித பத்திரிகாள். ஆமா அடுத்தது வந்து வாசக சஜ்ஜா, வாசக சஜ்ஜாங்கிறவ எப்படி வாசக தன்னுடைய இருப்பிடத்தில் வாசகம் இருப்பிடத்தில் சஜ்ஜா அப்படின்னா ரெடியா இருக்கக்கூடியவள், இருப்பிடத்தில் தயாராக இருக்கக்கூடியவள். தயார்னா இப்ப வந்து சாயந்திர வேளையில கணவன் வரான் அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அப்படியே தலையவாரிண்டு வீட் பண்ணிட்டு இல்லையா, ரெடியா இருக்கக்கூடியவள். அந்த மாதிரி இருக்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் எந்த பெண்ணுக்கு கொடுக்கறோமோ அவளுக்கு வாசக சஜ்ஜான பேரு. அந்த சஜ்ஜிதே வாசவேஷ்மம் சாது வாசக சஜ்ஜா சாதி கணவன் வரப்போறா அவனுடன் நமக்கு சேர்க்கை ஏற்பட போறது அப்படின்னு அறிந்தவள் விதித்த, அப்படிப்பட்ட நாயிகா மேலும் என்ன பண்றான்னா சஜ்ஜிதே வாசவேஷ்மணி, வாசவேஷ்மணி இருப்பிடமானது சஜ்ஜிதே சதி, புஷ்பம் சந்தனம் இவைகளினால் அலங்காரம் செய்யப்பட்டு வைத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்யாஹா மண்டனம் குறுத்தே, எஸ்யாஹா மண்டனம் குறுத்தே எந்த ஒரு நாயிகாவுக்கு அலங்காரமானது செய்யப்படுகிறதோ அல்லது தானே அலங்காரம் செய்கிறாள் இல்லைன்னா சகிகளை வந்து அவளுக்கு அலங்காரம் செய்ய அலங்காரம் ஏன்னா பிரியன் வரப்போறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால அப்படி இருக்கக்கூடிய நாயிகாவுக்கு வாசக சஜ்ஜான்னு பேரு. இந்த அவஸ்தையில இருக்கலாம், அதிசாரிக்காவா இருக்கலாம், ஸ்வீயாவா இருக்கலாம், யார் வேணாலும் கணவனை எதிர்பார்த்திருக்கலாமே. ஆமா சோ கன்னியகாவா இருந்தாலும் கணவன் வரப்போறான்னு தெரிஞ்சு இப்ப ஸ்வயம்பரத்துக்கு வரானோ இல்ல சும்மா பாக்க வரானோ அப்பா வீட்டுல இருக்காவ, அப்படிப்பட்ட பெண்ணு கூட இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறவளா இருந்தா அவளுக்கும் வாசக சஜ்ஜிகான பேரு. சோ இதுல வந்து இது கொடுக்கிறார், விதூரே கேயூரே குரு கரயுகே ரத்ன வலையேகி அலம் குருவி கிரீவாபரண லதிகா இயம் கிம் அனயா நவாம் ஏகாம் ஏகாவலிம் ஐ மயி துவம் விரச்சயேகே ந நேபத்யம் பத்யம் பகுதரம் அனங்க உற்சவ விதௌ. இது வந்து அனங்க உற்சவ விதௌ, அனங்க மன்மதனுடைய உற்சவம் உற்சவ விதி ப்ரொசீஜர், அந்த ஒரு டயத்துல மன்மதனுடைய ஒரு உற்சவ நேரத்துல நேபத்யம் பத்தியம் நேபத்தியம் விரச்சையேகே, அதாவது ஒரு ரொம்ப ஜாஸ்தியா வந்து நேபத்தியம் அலங்காரம் செய்யாதே,
எனக்கு ரொம்ப ஒரு நேபத்யம் நேபத்யம் பகுதரம் நேபத்யம் நேபத்யம் பகுதரம் ஏராளமான நேபத்யம் மேக்கப் அலங்காரம் அந்த அருதாரம் பூசிக்கிறதுங்கிறது ரொம்ப பத்தியம் கிடையாது அது ஹிதம் இல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா இருக்கணுமோ அதுதான் வந்து அந்த சட்டிலிட்டிங்கிறது இந்த சூக்மமா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னும் அசத்தி அதனால என்ன சொல்றா கேயூரே விதூரே குரு தன்னுடைய சகிட்ட சொல்றா சகி அலங்காரம் பண்றா நாயிகாவுக்கு நாயிகா சகிட்ட அட்ரஸ் பண்ணி சொல்றா ஹே சகி ஐ ஐங்கிறா கூப்பிடுறா அவள ஏ இத பாரு கேயூரே விதூரே குரு கேயூரம்ங்கிறது வங்கி அந்த வங்கி வேண்டாம் அத வந்து விளக்கிடு கேயூரே விதூரே குரு அதுக்கப்புறம் கரயுகே ரத்ன வலையேகி அலம் நல்ல இந்த கைவளையல்கள்லாம் போட்டு என் கைய வந்து அலங்காரம் பண்றதுங்கிறது போறோம் இதுக்கு மேல வேண்டாம் அதுக்கப்புறம் இயம் கிரீவா ஆபரண லதிகா குருவி கழுத்துல கிரீவா ஆபரணம் கழுத்துல போட்டு இருக்கிற ஆபரண லதிகா அப்படின்னா மாலை அது எப்படி இருக்கு குருவி ரொம்பவும் கனமா இருக்கு அதஹ அனயா கிம் இதனால இப்ப எனக்கு என்ன இதை எடுத்துரும் வேண்டாம் இப்ப என்ன பண்ணு ஐ துவம் மயி எனக்கு ஏகாம் நவாம் ஏகாவலிம் விரச்சையேகே ஒரு புதுசா ஒரு ஒத்த சரம் ஒண்ணுத்த எனக்கு போடு ரொம்ப பெரிய அலங்கார மாலையெல்லாம் போடாத இந்த அடிகையெல்லாம் வேண்டாம் ஒரு சின்ன ஒரு ஏகாவலிய எனக்கு போட்டு விடு அப்படிங்கிறது இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தேன்னா அலங்காரம் தன்னை அலங்காரம் செய்வதற்கு உண்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால இது வந்து மண்டனம் குருதே அப்படின்னு இருக்கும் இல்லையோ அதுதான் தன்னுடைய வீட்டுல இருந்துட்டே மண்டனம் குருதே அதுதான் வாசக சஜ்ஜிகான்னு பேரு மறுபடியும் சான்ஸ் இருக்கு அவன் என்னத்தினால வரலன்னு இவ கவலைப்பட்டு இருக்கா பாருங்கோ அதுதான் விரக உத்கண்டிதா விரகத்தினால பிரிவினால் உத்கண்டிதா ஏக்கத்துடன் கூடினவள் எதிர்பார்ப்புடன் கூடினவளாகவும் இருக்கா சோ ஆவல் கலந்த ஒரு ஏக்கத்துடன் இருப்பவள் ஆகந்தும் கிருதசித்தா அபி பிரியா பிரியன் வந்து ஆகந்தும் கிருதசித்தோபி தெய்வாத்து ந ஆயாதி அப்படி பிரிச்சுக்கணும் சோ பிரியன் ஆகந்தும் கிருதசித்தா வருவதற்கு அவன் வந்து தீர்மானம் செஞ்சுட்டு இருக்கான் அவன் வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டான் ஆனாலும் தெய்வாத்து தெய்வவசாத்து ந ஆயாதி அவன் வரவில்லை அவன் வராததுனால துக்கத்தினால ஆர்த்தா பீடிக்கப்பட்டவள் சோ ரொம்பவும் வருத்தத்துடன் இருப்பவள் அவன் வரலையே அப்போ அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ ஏன் வரலையோ அப்படின்னு பலவிதமான தாட்ஸ் இருக்கக்கூடியவள் அதுதான் விரகோத்கண்டிதா பட் வேர்ஸ் இங்க வந்து ஷீ நோஸ் Okay, she will come in one month or 2 months or 1 year anyway and the prochitanayika vandu patrika avulku she knows she is going to come but in that also she is but inge she doesn't know whether he will come or not illa whether he will come or not ngiradha vidu avanukku enna achongra kavala ivulukku jaasti okay because avan varennu sonnane varennu da avanukku theriyumo illayo இதே அந்த அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது அவளுக்கு தெரியல ஆமா அது ஒண்ணு இந்த மூணாவது என்ன மூணாவது கேட்டகரி விப்ரலப்தான்னு ஒண்ணு இருக்கே அது வந்து கம்ப்ளீட்டா ஏமாத்தப்பட்டவள் ஆமா ஏமாத்தப்பட்டவள் ஆமா வரவே இல்ல கிளம்பு நமக்கு வந்துக்கும் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி அவ கிளம்பிடுறான் இல்லையா itself she was she felt degraded correct she felt degraded உதாரணம் பாப்போம் கிம் ருத்தஃ பிரியயா கயாசித் அதவா சக்யா மம உத்வேஜிதஹ கிம் வா காரண கௌரவம் கிமபி யத் ந அத்ய ஆகதஹ வல்லபஹ இத்யாலோச்ய மிருகீத்ருஷா கரதலே விநியஸ்ய வக்த்ராம்புஜம் தீர்கம் நிஸ்வசிதம் சிரம் ச ருதிதம்
கஷிப்தாஸ்ச புஷ்பஸ்ரஜஹ புஷ்பஸ்ரஜஹ ஐயோ கிம் ச இதி ஆலோச்ய இவ்வாறு யோசித்தாள் அந்த மிருகீத்ருஷா மானை போல ஒரு கண்களை கொண்டவள் இவ்வாறு யோசித்தாள் என்ன யோசித்தாவ கிம் ருத்தா பிரியயா கயாச்சித்து பிரியயா கயாச்சித்து பிரியயா ஏதாவது ஒரு இன்னொரு பிரியை இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி கிம் ருத்தா அவளால் இவன் தடுக்கப்பட்டானா அப்படின்னு கவலைப்படுறான் அதவா மம சக்கியா உத்வேஜிதா இல்ல என் சக்கியினால சகியினுடைய ஏதாவது வார்த்தையினால அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தா உத்வேஜிதா ஒரு ஒரு தூண்டப்பட்டவனாக ஆயிட்டானா அப்படின்னு யோசிக்கிறான் உத்வேகம் பிராபிதா அதவா கிம்வா காரண கௌரவம் இல்ல வேற ஏதாவது வந்து ஒரு பெரிய பிரயோஜனம் வந்துருத்தா அதனால அவனால இங்க வர முடியலையா அவன் பெரிய வேலையில அவன் இன்வால்வ்டா ஆயிட்டானா அப்படின்னு கவலைப்படுறான் நெக்ஸ்ட் கிமபி எது அத்திய ஆகதா இல்ல வேற ஏதாவது காரணமா எதனால் இன்னைக்கு அவனால வர முடியல அத்திய ந ஆகதா இது ஆலோச்சிய என்று யோசித்து விசிந்திய மிருகீத்ருஷா அந்த அழகான நாயிகாவினால் கரதலே கையில் வக்த்ர அம்புஜம் விநியஸ்ய அவளுடைய முகத்தை வச்சுக்கிறான் கையில எப்படி வச்சுட்டு யோசிக்கிறாள் கை வைத்துக் கொண்டு யோசிக்கிறாள் விநியஸ்ய வைத்துக் கொண்டு சிரம் ருதிதம் ரொம்ப நேரம் அவ வந்து அழுதா அதுக்கப்புறம் புஷ்பஸ்ரஜஹா க்ஷிப்தாஹா புஷ்பஸ்ரஜஹான மாலைகள் பலவித பூ பூ மாலையெல்லாம் வச்சுட்டு இருந்தா தலையில வச்சுட்டு இருக்கிறதோ இல்ல அங்க அலங்காரம் பண்ணி இருந்ததோ அது எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டான் அவன் வர்றதுக்காக அவரடியா தான் இருந்தான் அவன் ஏன் வரலையோ இன்னைக்குங்கிற காரணம் தெரியாது இவ ஆலோசனை செய்வது அதனால் இவ துக்கப்படுறா அது அப்படி இருக்கிறவளுக்குதான் விரக உட்கண்டிதான்னு பேர் சரியா இப்போ எட்டு அவஸ்தைகள் பார்த்தோம் ஒண்ணு ஸ்வாதீன பர்த்ருகா தன்னுடைய அதீனத்துல அந்த கணவன் அதுக்கப்புறம் கண்டிதா கோபத்தினால பொறாமையினால அவ வந்து ரொம்ப கொஞ்சம் கோபத்தோட அப்புறம் அபிசாரிகா மன்மத வசத்தினால தானே தன்னிடம் போகிறா அல்லது தன்னுடைய தூதிய அனுப்புறா அனுப்புறா மூணாவது இன்னைக்கு பாக்கி அஞ்சும் கலகாந்தரிகா விப்ரலம்பா புரோஷித பத்திரிகா வாசகல சஜ்ஜா பிரஹோ கண்டிதா ஆமா இதுல வந்து கன்க்ளூஷன் போட்டிருப்பாரு எத்தனை நாயிகான்னு அடுத்த செக்ஷன்ல உங்களுக்கு 16:6 பார்த்தா நாயிகாயாக பேத உபசம்ஹாரஹா நீங்க குடுத்துருக்கல அதே மாதிரி இந்த சார்ட் இல்லையா ஸ்வீயா நாயிகா 13 ஆமா பரகியா 2 சாமானியா 1 மொத்தம் 16 உத்தம மத்தியம அதம ஸ்வரூபேண பிரிச்சுருங்க சோ அஷ்டாவிம்சதிங்கிறது 28 அஷ்டா விம்சதி விம்சதி சதம்ங்கிறது 100 சோ நான் சொல்லிருக்கேன் இல்லையா இதுல இருந்து யூனிட்ஸ் பிரிவியஸ்ல இருந்து நம்ம போகணும் இதுல இருந்து வரணும் அஷ்டா விம்சதி உத்தம மத்தியம அதம ஸ்வரூபேண உத்தம நாயிகா மத்தியம நாயிகா அதம நாயிகா அதுக்கப்புறம் let me first read the shlokam adukrind ida explain mantra iti sa ashtavimshati shatam uttama madhyama adhama swarupeṇa chaturadhika ashiti yutam shatatrayam nayika bhedaah adrin irukku appo first 16 types of nayika paatham அந்த 16 டைப்பும் இன்னைக்கு பார்த்த இந்த 5 அவஸ்தா பிளஸ் போன கிளாஸ் பார்த்த 3 அவஸ்தா 8 அவஸ்தாக்களா பிரியிறது ஒவ்வொரு நாயிக்காவுக்கும் 8 அவஸ்தா இருக்கிறச்சு 16 × 8 = 128 சம்ஸ்கிருதத்துல சொல்றச்சு அஷ்டாவிம்சதி உத்தர அஷ்டாவிம்சதி சதம்
அஷ்டாவிம்சதி சதம் அல்லது அஷ்டாவிம்சத்தி அதிக சதம் அதிக சதம் ஓகே. நெக்ஸ்ட் இது இதே 128 மூணா பிரிக்கிறோம். சோ 128 into 3 384 மத்தியமா இது உத்தம மத்தியமா அதம பேதேன. அப்போ சதுர் அஷீதி த்ரிசதம் சதுர் நாலு முதல்ல ஆமா நாலு முதல்ல போட்டு அப்புறம் அஷீதி 80 முதல்ல போட்டு 880 சதுர் அதுக்கு அப்புறம் சதத்ரயம் சோ யுதம்ங்கறத யூஸ் பண்ணலாம் அதிகம் யூஸ் பண்ணலாம் எது வேணாலும் அஷீதி சதுர் சதுர் அஷீதி யுதம் சதத்ரயம் நாயிகா பேதாஹ இல்ல யுஷீதி முன்னூறுங்கிறதுக்கு என்ன பண்ணயம் தோர்க்கே சதுர் சதுர் அஷீதி த்ரிசதம் அப்படின்னு சொல்லலாம் இல்லன்னா சதுர் அதிக அஷீதி யுதம் சதத்ரயம் த்ரயம்ங்கிறதும் த்ரீ சோ அப்படிங்கிற நாயிகா பேதா இதுக்கப்புறம் ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கு ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப்ல நாயிகாயாக வேத விஷயே ஆச்சாரிய தனிகஸ்ய மதாந்த மதாந்தரம் அஸ்தி தூ தன் மந்தானுசாரம் பரோட நாயிகாயா கன்யா கன்யா நாயிகாயச்ச திஸ்ர அவஸ்தா ஏவ பவந்தி அபிசாரிகா அபிசாரிகா விப்ரலப்பாச்ச பிரியஸ்ய அஸ்வாதீனாத்வாத் அவசிஷ்டா பஞ்ச அவஸ்தாக ச பவந்தி யதோக்தம் சாகித்ய தர்ப்பணே இஹச்ச பாத்துக்கோங்கோ இஹச்ச பரஸ்திரியௌ கன்யகா இஹச்ச பரஸ்திரியௌ கன்யகா ஓடே கன்யகா அன்ய ஓடே சங்கேதாத் பூர்வம் விரஹோத்கண்டிதா பச்சாத் தூஷகாதினா சஹ அபிசரந்தி அபிசரந்தியௌ அபிசாரிகே குதோ அபி சங்கேதஸ்தானம் அப்ராப்தே நாயகே விப்ரலப்தே இதி த்ரயவஸ்தா ஏவ அனயோகோ அஸ்வாதீன பிரியயோகோ அவஸ்தாந்தர அயோகாத் இதுல தனிகர்ன்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா தனிகருங்கிறவர் வந்து தசரூபகம் எழுதின தனஞ்சயனோட இதுக்கு வியாக்கியானம் எழுதினவர் தனிகர் தசரூபகத்துக்கு வியாக்கியாத்தா வந்து தனிகர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த எட்டு அவஸ்தாக்களும் எல்லா நாயிகாவுக்கும் வராது 16 டைப்ஸ் ஆஃப் நாயிகாவுக்கும் வராது பரஸ்திரீக்கு ஒண்டிதான் வரும் அதுல வந்து இல்ல இல்ல பரஸ்திரீல கன்யகா கன்யா இருக்கோ இல்லையோ கன்யா அண்ட் அன்யோடான் இருக்கோ இல்லையோ பரஸ்திரீல அதுல வந்து அன்னோட இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவள் பரோடா அதே கன்யாவா இருக்கக்கூடியவள் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே எட்டு அவஸ்தாக்களும் வர முடியாது மூணே மூணு அவஸ்தா தான் வரலாம் ஏன்னா பரஸ்திரியவ் கன்யகா அன்யோடவ் இது ரெண்டும் சங்கேதாது பூர்வம் விரகோத்கண்டிதா சங்கேதம் கொடுக்கறதுக்கு சங்கேதம் கொடுத்து அதனால விரகம் ஏற்படுறது அது ஒண்ணு அதுக்கப்புறம் பச்சாத்து விதூஷகாதினா அபிசரந்தியோ விதூஷக மூலியமாக அவ வந்து அதனால அபிசாரிக்காங்கிற ஒரு இருக்கலாம் அவஸ்தா இருக்கலாம் அதுக்கப்புறம் குதோ அபி சங்கேதஸ்தானம் அப்ராப்தே நாயிகே விப்ரலப்தா பிகாஸ் ஹி ஹஸ் நாட் கம் தேர் இந்த மூணு தான் இருக்கலாமே தவிர அவ வந்து வாசக சஜ்ஜாவா இருக்க முடியாது கலகாந்தரிதாவா இருக்க மாட்டா இருக்க முடியாது சுவாதீன பர்த இருக்க மாட்டா அப்படிங்கிற எல்லா அவஸ்தைகளும் கிடையாது அவளுக்கு அப்படின்னு சொல்லி மூணே மூணு அவஸ்தைகள் தான் இருக்கு பரஸ்திரீக்கு என்ன விரவோத்கண்டிதா அபிசாரிகா விப்ரலப்தா இந்த மூணு அவஸ்தைகள் தான் பரஸ்திரீக்கு இருக்கு ஆனா மத்த அஞ்சு அவஸ்தைகளும் இதி அவஸ்திரை அவஸ்தா ஏவ அனயோகோ மூணே மூணு அவஸ்தைகள் தான் இவா ரெண்டு பேருக்கும் சுவாதீன பிரியயோகோ அவஸ்தாந்தர என்ன போட்டு இதி அவஸ்தேவ அனயோகோ அஸ்வாதீன பிரியயோகோ அவஸ்தாந்தர அயோகாது அஸ்வாதீன பிரியயோகோ தன் வசத்தில் இல்லை
கன்யகாவுக்கும் அன்யோடாக்கும் பதி தன் வசத்தில் இல்லைங்கிறதுனால அந்த அவஸ்தா அவளுக்கு கிடையாது. விஸ்வநாதருக்கு அந்த மதத்துல இது கிடையாது, இது நம்பிக்கை இல்லை. ஆமா, ஏன்னா இது கஷ்டம் சொல்லி அது வந்து அஸ்வரசா சூச்சிதான்னு சொல்லுவாரு. ஜெயதேவர் வந்து ராதிகாவினுடைய எட்டு விதமான அவஸ்தைகளையும் அவர் காமிச்சிருக்கார் கீத காமிச்சிருக்க. அதே விஸ்வநாதரும் கம்சவதம்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிருக்கார் போல இருக்கு. அதுல பரோடா நாயிகாவினுடைய எட்டு விதமான அவஸ்தைகளையும் காமிச்சிருக்க. சோ அதனால கன்யகா விஷயே அபி இத்தம் அவஸ்தா அஷ்டகம் சம்பவத்தி, அவள்கிட்ட அது வரும் வரும். அதனால இந்த ஒரு மதமும் ஒத்துக்கல்ல விஸ்வநாதர்.